ஹலோ மக்களே, ஐவிபிஎஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த கிளர்க் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு 6128 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 625 வேகன்சிக்கும் மேலே சொல்லியிருந்தாங்க. இனிமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேங்க்லேருந்து சொல்ல வேண்டியது இருக்குது. 6 பேங்கோட வேகன்சி தான் பார்த்தீங்கன்னாக்கா 625 வேகன்சி. மொத்தமாக 11 பேங்குக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நைட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 21/7/2024 தான் லாஸ்ட் டேட்டு. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி, நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த ஜாபை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்டோபரில் மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டே எக்ஸாம் தான், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக சிபிடி முறையில் தான் நடக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயே ரெண்டு எக்ஸாமே எழுத முடியும். April 2025 போஸ்டிங் அலாட் பண்ணிடுவாங்க, உங்கள் கையில் போஸ்டிங்கே வந்துடும். மொத்தம் 11 பேங்க், இந்த 11 பேங்கில் தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி எல்லாமே நேஷனலைஸ் பேங்க் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20-28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் SC ST கேண்டிடேட்னா ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. OBC அதாவது MBC BC கேண்டிடேட்னாக்கா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 31-33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PWD கேண்டிடேட்டுக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. PWD கேண்டிடேட்டுமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும், கிளர்க் போஸ்டிங் தான். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் தான் சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணாக்கா தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா SC ST கேண்டிடேட், PWD கேண்டிடேட், ESM கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 175 ரூபா சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே அதாவது OBC ஜென்ரலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 850 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. 850 ரூபான்றது பேங்க் ஜாபுக்கு ஒர்த்து தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா சேலரியுமே ரொம்ப நல்ல சேலரி. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா 27,000-30,000 வரைக்குமே சேலரி வரும். அது இல்லாமல் அலோவன்ஸும் இருக்குது. எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் முறையில் தான் நடக்கும். 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கேட்குற 30 கொஸ்டின் மட்டும்தான் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது இங்கிலீஷ் கிராமர்ஸ். அது இல்லாமல் மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதலாம். 35 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஸ்டார் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் மீடியம், நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுதலாம்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி இல்லைனாக்கா தமிழுமே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தான் மெயின்ஸ் எக்ஸாமுமே நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுத முடியும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர. மொத்தம் 190 கொஸ்டின், 200 மார்க்குக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம், அதாவது 160 நிமிஷம் நடக்கும். எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் உண்டு. தப்பானீங்கனாக்கா நெகட்டிவ் மார்க் போயிடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ்லேயுமே எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 665 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், அது மட்டும் இல்லாமல் யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இன்னும் வேகன்சி சொல்லலை. அவங்க வேகன்சிலாம் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக 1000 வேகன்சிக்கு மேலே போகும். ஏன்னா இந்தியன் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 300 வேகன்சிக்கு மேலே அவங்க மட்டுமே ஃபில் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கனரா பேங்கில் மட்டுமே 440 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 675 வேகன்சி இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 13 மாவட்டத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாவட்டம் எல்லாத்துலேயுமே நடக்கும். சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், ரொம்பலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா IBBS போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணும். IBBS அடிச்சிங்கனாலே முதல் வெப்சைட்டாக தான் வரும். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு டிக்ளரேஷன் சொல்லி ஒரு 3 லைன் கொடுப்பாங்க. அந்த லைனை எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம IBBS ESIS எப்படி அப்ளை பண்ணுறதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதே ப்ரொசீஜர் தான், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். பேங்க் ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருப்போம், அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பரான ஜாபு. இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸை சில கேளுங்க. மேலும் இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் TNPSC Group 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 14/7/2024 அன்றைக்கி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக 700 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றனால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால, நிறைய பேர் மெட்டீரியல் மட்டும் வேணும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் வேணும், தனித்தனியாக கேட்டவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி மெட்டீரியல், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட்டான ஆன்சர் KPDF, அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்,
லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் 2023லேருந்து ஜூலை 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஒரு 14 தேர்வுகள் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 14 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுமே அதில் உண்டு. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ எக்ஸ்பிளேஷன் இது எல்லாமே கொடுப்போம். உங்களோட குரூப் 2A எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ பிகினராக இருந்தீங்கனாக்கா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணும் இருக்கிறவங்க இந்த 8903022290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு 700 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் பற்றின சாம்பிள் பிடிஎஃப்மே இந்த பிடிஎஃபோட கடைசியில் கொடுத்துருப்போம். இது இல்லாமலும் நிறையா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக, சயின்ஸுக்குன்னு தனியாக, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன படிக்கணும்னு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே பிரித்து கொடுத்துருவோம். யூனிட் 8 யூனிட் 9 எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.